சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி இரத்த சோகையால் நிறைய பேருக்கு பாதிப்புகள் உள்ளாகி இருக்காங்க. இரத்த சோகைக்கு உண்டான ஒரு அற்புதமான மூலிகைன்னு பார்த்தோம்னாக்கா கரிசாலை ஒரு அற்புதமான மூலிகை. இதில் இரு வகை உண்டு, வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை, இரண்டும் நல்ல ஒரு காயக்கற்ப மூலிகைகள். இந்த கரிசாலை கீரைகள் வந்து நம்ம வாரத்துக்கு இருமுறை வந்து உணவில் வந்து நம்ம உணவாக சிறுபருப்பு அல்லது தோரம்பருப்புடன் மசியலாகவும் கூட்டமுதாகவும் செய்து நம்ம உட்கொண்டு வந்தோம்னால் நரை திரையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயக்கற்ப மூலிகைகள். இதை வந்து பச்சையாக இந்த மூலிகை கீரைகள் கிடைக்கவில்லை என்றால் இதை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலும் இல்லை அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் அணுகி அவர்களிடமிருந்து இந்த சூரணங்களை நம்ம வாங்கி வந்து பயன்படுத்தலாம். இல்லை நம்மளுக்கு நம்ம தோட்டங்கள் வயல்வெளிகள் உள்ளவர்களுக்கு வந்து நம்ம இந்த கீரைகள் கிடைக்கிதுன் போது அதை வந்து எடுத்து நம்ம நிழல் உணர்த்தல் பண்ணி சூரணமாக்கி காலை மாலை பசு நெய்யில் வந்து சாப்பிட்டுன்னு வந்தோம்னாக்கா இரத்த விருத்தியை வந்து அதிகமாக உண்டு பண்ணும். இரத்த சோகையிலிருந்து ஈஸியாக நம்ம வந்து மீண்டு அதனிலிருந்து நம்ம விடுபடலாம். நல்ல ஒரு மருத்துவ முறை. அதனுடன் கொடிப்பசலையாக இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு தண்டு உள்ள கொடிப்பசலை கீரை, பீட்ரூட்டு சாறு, இது கேரட்டு சாறு, இது போன்ற ஒரு அற்புதமான உணவு முறைகளை நம்ம இயற்கை முறையில் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை இது போன்று நம்ம வந்து உணவில் வந்து நம்ம சேர்த்து கொண்டு வந்தோம்னால் ஈஸியாக இந்த இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம். இரத்த சோகைக்கு உண்டான அற்புதமான ஒரு மூலிகை மருத்துவத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூறியிருக்கோம். அதுக்கு கரிசாலை வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.